ஷாலோம் ப்ரைஸ் லார்ட். நேற்று நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். என்ன பதிவு அப்படின்னா, எபிரேய மொழியினுடைய பேசிக் இல்லாமல் நாம் எபிரேயத்திலிருந்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியும், ஆராய முடியும் என்று சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு நான் பயன்படுத்தியதான கன்கார்டன்ஸ், த இங்கிலீஷ் மேன்ஸ் ஹீப்ரூ கன்கார்டன்ஸ் ஆஃப் த ஓல்டு டெஸ்டமெண்ட். இது தமிழில் இருக்குன்னு நான் சொன்னேன். இது தமிழில் இருக்குன்னு சொன்ன உடனே நிறைய பேர் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கேட்டிங்க. இதுதான் அந்த இது விலைக்கு கிடையாது. இதை அப்படியே நிறுத்திட்டாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, பழைய ஏற்பாடு தூக்க முடியல, பழைய ஏற்பாடு எபிரேயம் தமிழ் சொல் தொகுதி என்று இருக்கும். இது ஸ்ரீவில்லிபுத்தூரில் வெளியிட்டதான ஒரு கன்கார்டன்ஸ். இந்த கன்கார்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை தான் இவங்க தமிழில் வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா, இதை தான் தமிழில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஏன் இவ்வளோ பெருசு அப்படின்னு சொன்னால், இது நிறைய இடத்தை குறைச்சிருக்கலாம். சரி, அது வேறு, அது அவங்க பிரிண்டிங் டெக்னாலஜி. இது இப்போ அவுட் ஆஃப் பிரிண்ட், இப்போ பிரிண்ட் பண்ணவும் மாட்டாங்க, பிரிண்டிங்லேயும் கிடையாது. சரி, இதை அப்படியே தமிழ்படுத்தி விட்டார்கள். என்ன சிறப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வார்த்தை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வார்த்தை எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த வார்த்தை எவ்விதமாக என்னென்ன வினைச்சொல்லிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த கன்கார்டன்ஸில் பார்க்க முடியும். இந்த கன்கார்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் அட்ஜெக்டிவ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆடோமா, அடாமா, அதாமா அப்படின்னா எர்த்து. சரிங்களா, இது என்ன, இதில் எஃப்னா ஃபெமனைன், எஃப்னா அர்த்தம் ஃபெமனைன். இப்போது இங்கே வந்து இதை அப்படியே தான் நம்ம இங்கே பார்க்க முடியும். இங்கேயும் அடாமான்னு பார்க்கலாம். இப்போ தமிழுக்கு நான் வரேன். இங்கே வந்து நீங்கள் ஹீப்ருடைய அந்த உச்சரிப்போட அந்த டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணப்பட்டதாக தான் இது என்ன செய்யும் இருக்கும். சரிங்களா, அப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடாமான் இருக்கா, ஆடாமா. இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது பேர் தான் ஸ்ட்ராங்ஸ் நம்பர். என்ன நம்பர், ஸ்ட்ராங்ஸ் 127. இங்கே பாருங்கள், 127 ஆடாமா ஃபெமனைன், எஃப்னா ஃபெமனைன் அர்த்தம். இங்கே பாருங்கள், பெண்பால் பெயர்ச்சொல் எப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், பூமி, வெளி, நிலம், தேசம், தரை, மண், பூச்சக்கரம், வயல், புழுதி. இந்த வார்த்தையை நல்லா பார்க்கணும், புழுதி. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, டஸ்ட்டு. இப்போ ஆதியாம 2:7, மனுஷனை பூமியின் மண்ணினாலே. அப்போது இந்த இடத்துல பூமியின், அந்த பூமியின் அப்படிங்கிற இருக்கும், அந்த மண் அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு மீனிங் போகும். சரிங்களா, மண்ணுங்கிறதுக்கு வேற ஒரு மீனிங் போகும். ஸோ இந்த மாதிரி இப்படி வந்துருச்சுது. இப்போ பெயர் சொல், இப்போ தேசம் அப்படி இது ஆண், அப்புறம் வேறு என்னெல்லாம் ஆண் பாலில் வருது, பெண் பாலில் வருது அப்படிங்கிறத இதை நம்ம பார்க்க முடியும். உதாரணத்திற்கு இன்னொரு வார்த்தையை நான் எடுக்கிறேன், அமேட்ஸ். அமேட்ஸுங்கிறதான வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து 533 இருக்குது பாருங்கள், 533. இதே 533 நான் இங்கே ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் நான் எடுத்து காமிக்கிறேன். இது இங்கிலீஷில், அது தமிழ், இது இங்கிலீஷ். இங்கே பார்த்தீங்கன்னா அமேட்ஸ்ன்னு இருக்கும், இருக்கா அமேட்ஸ். இப்போ 2 Samuel 15:12 கொடுத்துருக்காங்களா, இங்கே 2 Samuel 15:12 கொடுத்துருக்காங்களா. பெயர் அடை அட்ஜெக்டிவ், இங்கே அட்ஜெக்டிவ்னு கொடுத்துருக்காங்களா, இங்கே பெயர் அடைன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த கன்கார்டன்ஸ் அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது கன்கார்டன்ஸை குறித்ததான ஒரு சிறிய அறிமுகம். சரி, தொடர்ந்து இன்னொரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். இங்கே ஆமன்னு கொடுத்துருக்கு பாருங்கள், 539 539 ஆமன். இங்கேயும் தமிழே அந்த 5395 நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயும் 5395 539 539க்கு ஆமன்னு போட்டிருக்கா, ஆமன். வினைச்சொல், வளர்கிற தகப்பனாயிரு, வளர்க்கிற, வளர்கிற இல்லை, வளர்க்கிற தகப்பனாயிரு. என்னாகும் 11:12 பாருங்கள், பாலகனை வளர்க்கிற தகப்பன் சுமந்து போவது போல. சரிங்களா, இங்கே என்ன இருக்குது, ஆமன் அப்படின்னு இருக்குது. ஆமன்னா ஆமேன் அர்த்தம். இங்கே பாருங்கள், இதே தான் ஆமன். நர்சிங் ஃபாதர்,
என்ன வாசிக்கிறோம்? இங்கே ஆமன் வாசிக்கிறோம் இல்லையா, 11:12 ஆமன். பாருங்கள், இந்த ஆமன் அப்படிங்கிறது வந்து ஆமேங்கிற வார்த்தை, இது பார்ட்டிசிபிள் சரிங்களா, பியல் அந்த அந்த ஹீப்ருடைய வினைச்சொல் போயிடும், நர்சிங் ஃபாதர். இங்கே நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த 539 ஸ்ட்ராங்ஸ் நம்பர் 539, வளர்க்கிற தகப்பனாக இரு, வினைச்சொல் தாதியாயிரு, உண்மையுள்ளவனாயிரு, நிலைப்பட்டிரு, விசுவாசி நம்பிக்கை உள்ளவனாயிரு. இதே வார்த்தையை தான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம், ஆமேன் அப்படியாக கடவுதுன்னு போட்டிருக்கிறாங்க ஜனகலர், ஆமேன் ஆமேன் போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆமன் 540 பார்த்தீங்க அப்படின்னா 541 ஆமன், ஆமன்னா ரைட், சரியாக இரு. இங்கே 541 பார்த்தீங்க அப்படின்னா ஆமன் வலதுபுறமாய் சாய், 30 ஏசாயா 30:21 இங்கே பாருங்கள், ஏசாயா 30:21 டேர்ன் டு த ரைட், இங்கேயும் ஏசாயா 30:21 நீ வலதுபுறமாய் சாயும்போது. இப்போ ஹிஃபில் ஃபியூச்சர்னு கொடுத்துருக்காங்களா, ஹிஃபில் ஃபியூச்சர், இங்கேயும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹிஃபில் ஃபியூச்சர். இந்த கன்கார்டன்ஸ், ஃபஸ்ட் கிளாஸ் கன்கார்டன்ஸ், இதை குறித்ததான நிறைய பேருக்கு இதனுடைய அருமை தெரியாததுனால, ஆங்கிலத்தில் தமிழில் இல்லை இல்லை நம்ம புலம்புகிறோம், தமிழில் இருந்திருக்குது ஆனால் இதோடைய அருமை பலருக்கும் தெரியாதனால இந்த அகராதியை தவற விட்டு விட்டோம். ஒருவேளை இது பிடிஎஃபாக கிடைக்குதான்னு எனக்கு தெரியலை, பிடிஎஃபாக கிடைச்சிது அப்படின்னா இது கிட்டத்தட்ட பல 1000 பக்கங்கள் வரும் சரிங்களா, ஆனால் இதோடைய சைஸை நம்ம இன்னும் கொஞ்சம் குறைச்சி இந்த மாதிரி கொண்டு வரலாம். தமிழில் இந்த முயற்சியை மீண்டுமாக நாங்கள் தொடங்க இருக்கிறோம். இப்படி ஒரு டிக்ஷனரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன வார்த்தை வேணாலும் எடுத்துக்கிடலாம். ஹீப்ரு சம்பந்தமாக ஒரு ஹீப்ரு வார்த்தையை படிக்கிறீங்க, இப்போ ஆராதனை அப்படின்னா ஆவர்டுன்னு அர்த்தம், ஆவர்டு என்றால் ஆராதனை. இந்த ஆராதனைங்கிற வார்த்தை எங்கே வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் வரும், ஆவர்டுங்கிறதான அந்த வார்த்தை ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் வருகிறது. ஆதாமுக்கு தேவன் ஒர்க்கு கொடுத்தார் இல்லையா, அந்த ஒர்க் என்பதற்கு ஆவர்டு என்று தான் பொருத்து, ஆவர்டு என்றால் ஒர்க் என்று அர்த்தம், ஐயின் வேத் டாலேத் பார்த்தீங்கன்னா டு ட்ரெஸ் இட் கீப் இட் இருக்கு பார்த்தீங்களா ஆவர்டு, இது வந்து கால் இன்ஃபினிட்டிவ், கால் இன்ஃபினிட்டிவ். இதோடய ஸ்ட்ராங்ஸ் நம்பர் பாருங்கள் 56:47 உங்களுக்கு ஸ்ட்ராங்ஸ் நம்பர் ஓரளவுக்கு தெரியணும் அப்படின்னா இதில் ஃப்ரண்ட்லேயே ஸ்ட்ராங்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்ட்ராங்ஸ் நம்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் இதை தமிழில் காமிக்கிறேன், 56:47 இதே இதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், நீங்கள் பக்கம்லாம் எனக்கு ஹீப்ரு தெரியலையே அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இதை பயன்படுத்தணும் அப்படின்னா இதை பயன்படுத்துறதுக்கு ஒரு கிளாஸே நான் வைக்கலாம் சரிங்களா, கிளாஸ் நாங்கள் அது எப்படி ஹீப்ரு இதை நீங்கள் எப்ரேயம் மொழி தெரியாமல் நீங்கள் என்ன செய்யலாம் வாசிக்கலாம் படிக்க முடியுங்கிறதுக்காக நாங்கள் கிளாஸ் நாங்கள் வைப்போம். பாருங்கள், கல் இன்ஃபினிட்டிவ், கல் இன்ஃபினிட்டிவ் 2:15 இருக்கிறதா, இங்கே பாருங்கள் 2:15 பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆக இந்த கன்கார்டன்ஸை தமிழ் கிறிஸ்தவ உலகம் தப்ப விட்டு விட்டது. எபிரேயம் தெரிஞ்சவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச கதைகளை தான் சொல்லுகிறார்களே தவிர, அவங்களுக்கு தெரிஞ்சது தான் சொல்லிக் கொடுக்குறாங்களே தவிர, வார்த்தைக்கு வந்து சொல்லிக் கொடுப்பதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. இதை குறித்து மேலும் நீங்கள் தெளிவடைய வேண்டுமென்றால் நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளலாம். ஹவு டு லேர்ன் ஹீப்ரூ வித்தவுட் நோயிங் த லாங்குவேஜ் அப்படிங்கிறத குறித்ததான ஒரு 1-day செமினார் கூட நாங்கள் எடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். என்னோட நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் 86:10:30 49:94 ஷலோம்.